ஏழை எளிய மாணவர்களின் கல்வி உரிமையை காத்திட 50 நாட்கள் 50 லட்சம் கையெழுத்துக்கள். நான் நீட்டை எதிர்க்கிறேன். நீட் விளக்கு நம் இலக்கு. நாவலர் நெடுஞ்செழியனுக்கும் முத்தமிழகம் கலைஞருக்கும் ஒரு போட்டி, யார் அதிகமான கிளைக்கழகங்கள் திறக்கிறான்னு ஒரு போட்டி. கலைஞரையா சொல்றாங்க. அப்ப அந்த கிளைக்கழகத்துக்கு போய் அந்த ஊர்ல போய் இதே மாதிரி பயிற்சி பாசறை மாதிரி ஒரு 30 பேர் 40 பேருக்கு போய் கட்சியின் கொள்கையை போய் பேசுவாங்க. யாருனால நீங்க அடிமைப்படுறீங்க? இந்த ஆரிய கோட்பாடுகளாக ஏன் நீங்க வந்து கல்வி அறிவு இல்லாம இருக்கீங்க? எப்படி ஒன்றிய அரசு உங்களோட உரிமைகளை பகிர்ந்து எடுக்கிறது? எப்படி இந்தி திணிப்பை உங்க மேல வந்து திணிக்கிறாங்க என்ற பேச்சை வந்து பேசிட்டே இருப்பாங்க. அப்ப பேசிட்டு இருக்கும் போது கிளைக்கழகத்தை உருவாக்கி கொடியை வந்து ஏத்திட்டு மற்ற பேச்சாளர்கள் எல்லாமே சென்னைக்கு திரும்பிடுவாங்களாம். ஆனா முத்தமிழர்கள் கலைஞர் அவர்கள் அன்று இரவு கிளைக்கழக செயலாளர்கள் வீட்டில் தங்குவாராம். அப்ப அவங்க வீட்டில் தங்கி அவனோட கஷ்ட நஷ்டம் என்ன, அவன் பிரச்சனைகளா என்னன்னு கேட்டு தீர்வு கொடுப்பாராம். பிற தலைவர்கள் வந்து கொள்கையை பேசிட்டு போயிடுறாங்க, சென்னைக்கு திரும்பிடுறாங்க. ஆனா முத்தமிழர்கள் கலைஞர் கொள்கையை மட்டும் பேசல, கட்சி கொள்கைன்னு பேசல, அந்த தெருவில் இருக்கிற அந்த கழக கட்சியினர் கஷ்ட நஷ்டங்களை பங்கேற்று தீர்த்து வச்சுட்டு வருவாராம். அதனால்தான் அறிஞர் அண்ணாவின் தம்பிகள் முத்தமிழறிஞர் கலைஞரின் உடன்பிறப்புகளாக மாறின கதை இந்த கதை. இதோட ஒரு பிஎல் டூ எப்படி வேலை செய்யணும் உங்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன இருக்க முடியும்? இன்னொரு எடுத்துக்காட்டு உங்ககிட்ட சொல்றேன். அண்ணா உங்களுக்கு எல்லாம் தெரியும், 1000 விளக்கு தொகுதி வந்து தமிழ்நாட்டு முதல்வரோட தொகுதி. அவர் கட்சி சட்டமன்றத்தில் ஏறினது 1000 விளக்கு சட்டமன்றம். நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்தல் அப்ப பிரச்சாரம் பண்ணும்போது ஒவ்வொரு வீட்டுக்கா ஏறி ஏறி இறங்குவேன். அப்ப நிறைய நகர்ப்புற வாழ்விட குடியிருப்பு, குடிசை மாற்று குடியிருப்பு பகுதியில் இருக்கும். அந்த ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு வீட்லையும் நம்ம தலைவர் காலை பதிச்சிருக்கார். அவங்க வீட்டில் இருக்கிற நல்ல கிட்ட காரியங்களை பங்கேற்கிறார்கள். அவங்க எல்லா வகையான குடும்ப நிகழ்வுகளும் இருந்திருக்கார். எல்லார் வீட்லேயும் நம்ம தலைவரோட படம் இருக்கு. அப்போ சொல்லுவாங்க, அண்ணன் என்னோட பையனுக்கு வந்து பிரச்சனையாச்சு, அண்ணன் கிட்ட தான் போனேன், தலைவர்கிட்ட தான் போனேன் கட்சி முன்னாடி சொல்லுவாங்க. படிப்பு வசதிக்கு பிரச்சனையாச்சு, நான் அவர்கிட்ட தான் போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 1000 விளக்கு முழுமையாக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எல்லாரும் என் மக்கள் உள்வாங்கியிருக்காரு. தெரு தெரு அவருக்கு எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கும். அதுவும் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, அது ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. அப்ப பிஎல்ஏ டூ என்பது தேர்தல் காலத்தில் மட்டும் பயணிக்குமான வேலை கிடையாது. நீங்க தான் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் எந்த நிலையில் இருக்காங்க, நம்ம ஆட்சிக்கு மேல கோபம் இருக்கா, நம்ம திட்டங்கள் சரியா போய் சேருதான்னு கண்காணிச்சு நீங்க தலைமைக்கு சொல்ற ஒரே கண்ணாடி நீங்க தான். அதனால்தான் தமிழ்நாட்டு முதல்வர் இந்த பிஎல்ஏ டூ பயிற்சி பாசறையை வந்து உங்களுக்கு வகுத்து இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சு நம்ம கழகத்தின் சாதனைகளை மக்கள் கொண்டு போய் சேர்க்கிறதும், கழகத்தின் சாதனைகள் மக்கள் கிட்ட போய் ஒழுங்காக சேர்ந்திருக்கான்னு என்று உங்கள் வழியாக தான் அவர் தெரிஞ்சுக்க முடியும்.